இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் பிறப்பின் காலகட்டத்துக்குள் காலெடுத்து வைத்திருக்கிறோம். கிறிஸ்துமஸ்க்காக ஆயத்தமும் படுத்திக் கொண்டிருக்கிறோம். டிஎம்சி தமிழ் யூடியூப் வாயிலாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் சபையில் ஆராதனையில் கலந்து கொள்ள 20 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் நீங்களும் ஆராதனையில் கலந்து கொள்ள விருப்பம் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்று முதன்முறையாக நீங்கள் இந்த ஆராதனையில் பார்த்து கொண்டிருந்தால் டிஎம்சி தமிழ் திருச்சபையின் வழக்கத்தின்படி உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் தாராளமாக திரையில் காணப்படும் என் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மேலும் ஜப தேவை இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் ஸ்பேஸில் பதிவு செய்யவும். இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தம் புதுப்பிக்கப்பட்ட பலன். சங்கீதம் 73:26 எடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்ளும் போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு ஞாயிறு காலை மணி 10 தெலுங்கு நேரலை ஜபம் நடைபெறும். உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் தெலுங்கு பேசுகிறவர்களாக இருந்தால் இந்த இணைப்பை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் காணிக்கைகள் மற்றும் தசம பாகங்களை நீங்கள் செலுத்த விரும்பினால் திரையில் போடப்படும் மேபேங்க் அக்கௌண்ட்க்கு நீங்கள் ஏடிஎம் அல்லது ஆன்லைன் டிரான்ஸ்பர் வாயிலாக நீங்கள் இந்த பணத்தை செலுத்தலாம். பிறகு உங்கள் ரிசீட்டை general@dmc.ma என்ற அகப்பக்கத்துக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நமக்கு 8 நேரடி இணையத்தில் ஜபம் நடைபெறும். ஜபத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். வருகின்ற புதன்கிழமை சகோதரி லூசியா அவர்களும் வெள்ளிக்கிழமை சகோதரி ஷர்மிளா அவர்களும் இந்த ஜபத்தை வழிநடத்துவார்கள். மேலும் இந்த டிசம்பர் மாதம் சபையில் நடைபெறவிருக்கும் நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 24 வியாழக்கிழமை 7:30 கிறிஸ்துமஸ் ஈவ் ஆராதனை நடைபெறும். 25 வெள்ளிக்கிழமை காலை 9:00 கிறிஸ்துமஸ் ஆராதனை நடைபெறும். 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:00 விசேஷித்த பேச்சாளர் பாஸ்டர் செல்வின் அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார். 31 வியாழக்கிழமை 10:00 புத்தாண்டு ஈஃப் ஆராதனை நடைபெறும். பிரியமானவர்களே, சபையில் நடைபெறும் நிகழ்வுகளில் நேரடியாகவோ அல்லது நேரலையாகவோ கலந்து தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். தொடர்ந்து எங்களோடு ஆராதனையில் இணைந்திருங்கள்.